ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி திரை இறங்குகளில் வெளியாகிறது. விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், திரிசா என மல்டி ஸ்டார் படமாக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது பொன்னியின் செல்வன். தமிழ் திரையுலகத்தின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கத்தில் தற்போது சாத்தியமாகியுள்ளது. 30க்கும் மேற்பட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் மிகப்பெரிய மல்ட் ஸ்டார் படமாக உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் வரும் 30ஆம் தேதி திரை இறங்குகளில் வெளியாகிறது. தமிழ் மட்டுமின்றி இந்திய திரையுலகமே இந்த பிரம்மாண்ட படைப்பை காண ஆர்வமாக காத்திருக்கிறது. லைகா தயாரிப்பில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் பான் இந்தியா படமாக 5 மொழிகளில் வெளியாகிறது. இதனால் இந்த படத்தின் ஓடிடி உரிமையை கைப்பற்ற கடும் போட்டி நிலவியது. இதற்கு இறுதியாக முன்னணி ஓடிடி நிறுவனமான அமேசான் பிரைம் பொன்னியின் செல்வன் உரிமையை வாங்கியது. குறிப்பாக 125 கோடி ரூபாய்க்கு பொன்னியின் செல்வன் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வரும் 30ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 2ஆம் பாகம் அடுத்த ஆண்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தின் 2 பாகங்களையும் சேர்த்து 125 கோடி ரூபாய்க்கு அமேசான் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ரிலீஸுக்கு முன்பே 100 கோடி வசூலை எட்டியுள்ளதால் திரை அரங்குகளில் வசூல் தார்மாறாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொன்னியின் செல்வன் ஓடிடி உரிமை 125 கோடிக்கு விற்பனையானதாக வெளியான தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே படத்தின் சேட்டலைட் உரிமைக்கும் கடுமையான போட்டி நிலவியதாகவும் இப்போது முன்னணி தலையார் தொலைக்காட்சி வாங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஓடிடி உரிமம் போன்றே இங்கேயுள்ள பல கோடிகளுக்கு பிசினஸ் நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்குந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.